அன்பான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க எரிச்சி செந்தில். இது உங்களோட ஃபேவரட் சேனல் டைம் பாஸ். கொரோனா வைரஸ் நம்ம எல்லாரையுமே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த வைரஸுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா, நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கிற மாட்டோமா அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்க அதே ஸ்பீட்ல தான் இந்த கொரோனா வைரஸ் பத்தினா நிறைய வதந்திகளும் பரவிக்கிட்டு இருக்கு. குடிக்கிறவங்களுக்கு கொரோனா வராது, சூரிய ஒளி பட்டுச்சுன்னா கொரோனா செத்து போயிடும், மாஸ்க் போட்டிருந்தா கொரோனா வராது, ஒரு தடவை கொரோனா வந்தவங்களுக்கு திரும்பவும் கொரோனா வராது அப்படின்னு நிறைய நிறைய வதந்திகள் பரவிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வதந்திகள் எல்லாத்தையும் உண்மையா பொய்யா அப்படிங்கறது அதிகமா பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரக்கடிக்கிறவங்களுக்கு கொரோனா வராதுப்பா அப்படின்னு சரக்கடிக்கிற குடிமக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையா? வெயிலில் போனால் அதே நேரத்தில் ஹை டெம்பரேச்சரில் வந்து கொரோனா வராது அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு பொய்யோ, அதை விட பெரிய பொய் சரக்கடிச்சா வந்து உங்களுக்கு கொரோனா வராது அப்படின்னு சொல்கிறது. சரக்கில் மெத்தனால் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மெத்தனால் வந்து கொரோனாவை கொன்றும், கொரோனா வந்து எஃபெக்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சிலவங்க நம்புகிறாங்க. இதை கேட்டுட்டு ஈரானில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாகவே குடிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன நிறைய பேர் இறந்து போனதாகவும் அப்பையிலிருந்து இது வரைக்கும் டெத் ரேட் அதிகமாயிருச்சு குடினால அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. கொரோனா கொள்றதுக்கு மெத்தனால் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா குவாண்டிட்டியை பாத்தீங்கன்னா கொரோனா கொள்றதுக்கு நீங்க எந்த அளவு மெத்தனால் எடுக்கணும்னா அந்த அளவுக்கு நீங்க எடுத்தா உங்களையே அது கொன்றும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால குடிக்கிறவங்க எப்படியும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்க போறீங்க. ஆனா வந்து குடிச்சா கொரோனா வராது அப்படிங்கிற பொய்ய மட்டும் தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. வெயிலில் கொரோனா கிருமிகள் இறந்துரும், வெயிலில் கிருமிகள் பரவாது அப்படிங்கிறது உண்மையா? நம்ம நிறைய பேர்கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கோம், வெயில் அதிகமாக இருக்க நம்ம ஊரில் எல்லாம் கொரோனா பரவாதுப்பா, இந்த வெயிலுக்கு கொரோனாலாம் செத்து போயிடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ அதனால சூரிய ஒளியில் அதிகமாக நடக்கிறதுனாலையோ இல்லை சூரியனில் நிற்கிறதுனாலையோ இல்லை அதிகமாக வெயில் அடிக்குது அப்படிங்கிறதுனாலையோ கொரோனா வந்து வராது அப்படிங்கிறது பொய் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம ஊரில் கொரோனா அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸுக்கு மேலே டெம்பரேச்சர் இருந்தாலுமே வைரஸ் வந்து எந்த எஃபெக்ட்டும் பண்ணாது அப்படிங்கறது வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. கிளைமேட்டிக் கண்டிஷன் அதிக சூடுனால வந்து கொரோனா மறையும், கொரோனா வராது அப்படின்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கொரோனா வராம தானே இருந்திருக்கணும். டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற சிங்கப்பூர்ல 16,000 cases வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். இந்தோனேஷியாவில 10,000 cases ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அதிகமா சூடு இருக்கிற சவுதி அரேபியாவில, அதாவது 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கிளைமேட் போற சவுதி அரேபியாவில இது வரைக்கும் 21,000 cases ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா 90 டிகிரி செல்சியஸுக்கு மேல டெம்பரேச்சர் இருந்தா மட்டும்தான் இந்த வைரஸை வந்து கொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா மனுஷனால தாங்க முடியாத டெம்பரேச்சர், மனுஷனே சாம்பல் ஆகி போற டெம்பரேச்சர். சோ அதனால கண்டிப்பா வைரஸ் டெம்பரேச்சர்னால எஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ நல்ல வெயில்ல வந்து வெளியில போனோம் அப்படின்னா நமக்கு கொரோனா வராது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொய். மாஸ்க் போட்டா கொரோனா வராது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? மாஸ்க் போட்டா உண்மையிலேயே கொரோனா வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் இருக்கு. சிலவங்க சொல்றாங்க அதனால ஒரு யூஸும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனா சிலவங்க என்ன சொல்றாங்க, மாஸ்க் போடுறதுனால தான் வந்து கொரோனா வராம தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாஸ்க் போடுறது முக்கியம், ஆனா மாஸ்க் வந்து எப்படி போடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் நீங்க மாஸ்கை அடிக்கடி கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆளா இருந்தா உங்களுக்கு கொரோனா வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள முக்கியமா போறது நம்ம கண்ணு மூக்கு வாய் வழியா தான். சோ மாஸ்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மூக்கும் வாயும் கவர் ஆயிடும். ஆனா இந்த மாஸ்கை அடிக்கடி நம்ம கையால தொட்டு கலட்டி மாட்டுறதுனால என்ன ஆகும்னா நம்ம கையில இருக்கிற வைரஸ் இந்த மாஸ்க்ல ஒட்டிக்கிட்டு கூடிய சீக்கிரமே நம்ம மூக்குலயோ வாய்க்குள்ளயோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனாலேயே கொரோனா வந்து அடிக்கடி நம்ம மாஸ்க் தொடுறதுனால வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நீங்க மாஸ்க் போடுறதோட கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா கொரோனா உங்களுக்கு வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கறது தான் உண்மை. ஏன்னா கிளவுஸ் போட்டுருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கான்சியஸா இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்க முகத்துக்கு ஏத்த துடைக்கணும் அப்படின்னா கிளவுஸ் கழட்டி நீங்க முகத்தை துடைப்பீங்க. சோ கிளவுஸ் போட்டுருக்கிறதுனால கிருமிகள் கிளவுஸ்லயே இருக்கும், ஆனா உங்க கைக்கு வராது. சோ அதனால உங்களுக்கு கொரோனா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் மாஸ்க் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறவங்க வந்து மத்தவங்களுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் மாஸ்க் யூஸ் ஆகுறது அப்படிங்கறது தான் உண்மை. ஏன்னா ஆல்ரெடி கொரோனா வைரஸ் வந்தவங்களுக்கு இருமல் தும்மல் இருக்கும். சோ அவங்க இருமும்
போதும் தும்மும் போதும் அவங்களோட எச்சிலோ இந்த கிருமிகளோ வெளியில பரவாம காத்துல பரவாம இருக்கிறதுக்கு அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டாங்கன்னா உதவியா இருக்கும். சோ அவங்க பக்கத்துல நிக்கிற நமக்கு கொரோனா வராம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆல்ரெடி நீங்க வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கீங்க இல்ல உங்களுக்கு ஆகல அப்படிங்கிறது வந்து 15 நாள்ல இருந்து 20 நாள் கழிச்சு தான் தெரியும் அப்படிங்கறதுனால நீங்க மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. மாஸ்க் போடுற கையோட நீங்க கிளவுஸையும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொரோனாவை தடுக்கிறதுல வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். சோ மாஸ்க் மட்டும் பத்தாது, கிளவுஸும் தேவை. ஒரு தடவை கொரோனா வந்தவங்களுக்கு திரும்பவும் கொரோனா வருமா? ஒரு தடவை கொரோனா வந்தவங்களுக்கு திரும்பவும் கொரோனா வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஷியூரா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கொரோனாவே இன்னும் கிராஸ் பண்ணல. சோ ஒன்ஸ் கொரோனா வந்தவங்களுக்கு திரும்பவும் கொரோனா வருமா அப்படிங்கறத இப்போதைக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கு. சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொரோனா வந்தவங்களுக்கு திரும்பவும் கொரோனா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சிலவங்களுக்கு கொரோனா வந்துட்டு அவங்களுக்கு குணமாயிட்ட மாதிரி இருக்கும், ஆனா அது உடம்புக்குள்ளேயே இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த உலகத்துல இருக்க நிறைய சயின்டிஸ்ட்கள் வந்து ஷியூரா சொல்றாங்க. என்ன அப்படின்னா கொரோனா வைரஸ் வந்த ஷார்ட் பீரியட்ல திரும்பவும் அவங்களுக்கு கொரோனா வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பண்ண டெஸ்ட்ல முதல்ல ஒருத்தருக்கு கொரோனா சரியாயி அவருக்கு 3 வாரம் கழிச்சு திரும்பவும் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க, அவருக்கு கொரோனா எஃபெக்ட் இருக்கா அப்படின்னா அவருக்கு கொரோனா எஃபெக்ட் இல்ல. சோ கண்டிப்பா வந்து திரும்பவும் அதுல சீக்கிரமா டெவலப் ஆகாது, அதே மாதிரி திரும்பவும் ஷார்ட் பீரியட்ல வராது அப்படிங்கறத மட்டும்தான் அவங்களால கன்ஃபார்மா சொல்ல முடிஞ்சுச்சு. சோ ஆல்ரெடி கொரோனா வந்து சரியான உங்களுக்கு திரும்பவும் கொரோனா வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் இன்னும் தெரியல. சோ ரிஸ்க் எடுக்காம நீங்களுமே மாஸ்கை மாட்டிக்கிட்டு கிளவுஸை மாட்டிக்கிட்டு வெளியில போறதுதான் பெட்டர். நீங்க யங்காவும் ஹெல்த்தியாவும் இருந்தா உங்களுக்கு கொரோனா வராது அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா? நீங்க வந்து யங்காவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் உங்களோட இம்யூனிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு கொரோனா வராது அப்படின்னு ஒரு மித் இருக்கு. அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு இன்னுமே நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இதனாலேயே நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொரோனாவா அதெல்லாம் நமக்கு வராதுப்பா அப்படின்னு ரொம்பவே அசால்ட்டா இருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸா யங் அண்ட் ஹெல்த்தியா இருக்கிற யூத்துக்கே வந்து நிறைய பேருக்கு இப்ப கொரோனா வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லண்டன்ல நல்லா ஹெல்த்தியா இருந்த 13 வயசு பையனுக்கு கொரோனா வந்து இறந்ததை எக்ஸாம்பிளா சொல்றாங்க. கொரியா கொரோனா வர்ற 6ல ஒருத்தருக்கு பாத்தீங்க அப்படின்னா வயசு 60க்கு கீழே தான் இருக்கு. இட்டலியில கொரோனா வந்த 50% பேருக்கு 50 வயசுக்கு கீழே அப்படின்னு சொல்றாங்க. கொரோனா அப்படின்னு சொன்னாவே US தான் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த US-லயுமே இறந்தவங்க 20% பேர் 20 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள உள்ளவங்க அப்படின்னுங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இனிமே நான் வந்து ரொம்ப யங்கு, நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு கொரோனா வராது அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம நீங்க பாட்டுக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா கொரோனா வந்துருச்சு 14 நாள் உங்களை வந்து தனிமைப்படுத்தி யார் கூடவும் பேச முடியாம எதுவுமே பண்ண முடியாம உட்கார வச்சிருவாங்க. அது பிக்னிக் கிடையாது, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ண மாட்டீங்க. சோ கவர்மெண்ட் சொல்றதை கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப நல்லது. சைனீஸ் லெபரட்டரியில இருந்து தான் இது வந்து பரவுச்சு அப்படிங்கிறது உண்மையா? கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது கேள்விப்பட்டிருக்கீங்க, இது வந்து சைனாவில் ஒரு லெபரட்டரியிலிருந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, அங்கேருந்து தான் வந்து இதை பரப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ரூமர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பரவுச்சு அப்படின்னா இந்த வைரஸ் எந்த அளவுக்கு ஸ்பீடாக பரவுச்சோ அதே அளவுக்கு இந்த ரூமருமே ரொம்ப ஸ்பீடாக பரவுச்சு. உண்மை என்னென்னா சைனா வந்து இந்த வைரஸ் வந்த உடனே அதுக்கான ஆக்ஷனை எடுக்காமல் அதை கொஞ்சம் சைலண்டாக இருந்தது உண்மைதான். டாக்டர் லீ வந்து இந்த வைரஸை பற்றி சைனாவுக்கும் மற்ற வேர்ல்டுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணார். ஆனால் சைனா இதுக்கான எந்த ஆக்ஷனையும் எடுக்காமல் இருந்துச்சு. நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து இது சைனாவிலிருந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்ததுனாலேயே இது வந்து நிறைய நம்பப்பட்டது. ஸ்பெஷலி வந்து நம்ம ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து சைனீஸ் வைரஸ் இல்லைன்னா வூஹான் வைரஸ் அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லும்போது இல்லை அவர் பேசும்போது யூஸ் பண்ணுவார். சிலவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்தை வந்து பயோவார் அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த வைரஸை சைனா கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து பரவுன வியாதி தான், மற்றபடி இது லெபார்டரியில் கிரியேட் பண்ண வியாதி இல்லை அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வதந்திகள் நம்பாம ஒரு காதுல கேட்டு ஒரு காதுல விட்டுட்டு நம்ம அதுக்கான பிரிகாஷன்ஸ் மட்டும் எடுத்துட்டு போறதுதான் பெட்டர். சோ இந்த மாதிரி கஷ்டமான நேரங்கள்ல நம்ம வதந்திகளை நம்பிக்கிட்டு ஒரு நாட்டு மேல வெறுப்ப காமிக்கிறத விட எல்லாரும் ஒன்னா கை கோர்த்து எப்படி இந்த நோயை இந்த உலகத்தை விட்டு விரட்டுறது அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? குளோரோக்வின் மந்து வந்து கொரோனாவை சரி பண்ணணும்னு சொல்றது உண்மையா? கொரோனா வைரஸ் கடுமையாக பரவிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ஸில் டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது கொரோனா பேஷண்ட்ஸை காப்பாற்றணும், அதே மாதிரி கொரோனாவை தூரமாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க உயிரை எப்படியாவது காப்பாற்றணும், அவங்க உடம்புல இருக்கிற வழியை எப்படியாவது குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவோம். இந்த சிச்சுவேஷனில் நிறைய பேர் என்ன நம்புனாங்க நம்புறாங்க அப்படின்னு கேட்டால் ஆன்டி மலேரியல் ட்ரக் குளோரோக்வின் எப்படியாவது வந்து கியூர் பண்ணிடும், நிறைய பேருக்கு வந்து சீக்கிரமே குணமடைகிறதுக்கு உதவியாக இருக்குது
அப்படிங்கிற மாதிரி நம்பினாங்க. உலகம் ஃபுல்லாவே இந்த குளோரோக்வின் சாப்பிட்டா சீக்கிரம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவிச்சு. நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்மே என்ன சொன்னாருன்னா, குளோரோக்வின் வந்து ஈஸியா கொரோனாவை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவே மிரட்டி கொஞ்சம் குளோரோக்வின் மாத்திரைகள்லாம் இங்கிருந்து வாங்கிட்டு போனாரு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த குளோரோக்வின் கொரோனா வைரஸை கொள்றதுக்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படிங்கறதா உண்மை. இன்னொரு பயமுறுத்துற விஷயம் என்ன அப்படின்னா, குளோரோக்வினை தப்பான குவாண்டிட்டியில எடுத்துக்கிட்டா இதோட சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறதா உண்மை. உடம்புல விஷத்தன்மை அதிகமாகி இறக்குறதுக்கும் அதே மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி இறக்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இதோட பெரிய சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா குளோரோக்வினால கொரோனாவை சரி பண்ண முடியாது அப்படிங்கறத உலகமே ஒத்துக்கிடுச்சு. டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றுனா வைரஸ் ஆகுமா? டெட்டால், ப்ளீச்சிங் பவுடர் இது எல்லாமே இந்த கிருமிகளை சீக்கிரமாகவே கொண்டுடுது. ஸோ அதை வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றுனா அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கொரோனா வைரஸை இல்லை மற்ற கிருமிகளை கொன்றாதா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ட்ரம்ப் ஒரு தடவை வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. உண்மையிலேங்க நம்புங்க, அவர் உண்மையிலே இந்த கேள்வியை கேட்டிருந்தாரு. அவர் சொன்னது என்னமோ உண்மைதான். அவர் சொன்ன மாதிரி இதை நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்க கிருமிகள் எல்லாமே இறந்துடும். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நாமும் சேர்ந்தே இறந்துருவோம். ஆமாங்க, அது உங்களையுமே கொன்றும். ஏன்னா இது அந்த அளவுக்கான தனிமைப்படுத்திக்கிறது 5G வந்ததுனாலதான் கொரோனா வைரஸ் பரவுச்சு அப்படிங்கிறது உண்மையா? மேலை நாடுகளில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 5G வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணதுனாலதான் வந்து கொரோனா வைரஸ் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை நம்புறவங்களும் நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கொரோனா வைரஸ் மட்டும் இல்ல, வேற எந்த டைப் ஆஃப் மெடிக்கல் வைரஸையும் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் மூலியமா டிரான்ஸ்பர் பண்ண முடியாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கொரோனா வைரஸ் பரவுறதுக்கு ரெண்டே வழிதான். ஒண்ணு வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கிட்ட பரவுறது, இல்லைன்னா ஒருத்தங்க தொட்டு வச்ச பொருளை இன்னொருத்தங்க தொடும்போது பரவும். இது ரெண்டே வழியில தான் வந்து கொரோனா வைரஸ் பரவும் அப்படிங்கறதையும் வந்து அவங்க கிளியரா சொல்லிருக்காங்க. சோ 5G-ஓ இல்ல எலக்ட்ரிக்கலி பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸை ஸ்ப்ரெட் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை. சிம்டம்ஸ் இருந்தாவே உங்களுக்கு கொரோனா இருக்கு அப்படின்னு சொல்றது பொய். கொரோனாவோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, காய்ச்சல், அதே மாதிரி உங்களுக்கு தலைவலி வரும், பசி இருக்காது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனா இது எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொரோனா இருக்கு அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது. ஆனா உங்களுக்கு ஏதாவது சிம்டம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி உங்களுக்கு கொரோனா இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, உங்களுக்கு கொரோனா இருக்கு இல்லைங்கிறது சிம்டம்ஸ் தான் வச்சே முடிவு பண்ண முடியாது. ஆனா சிம்டம் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு கொரோனாவோட சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொரோனா இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸும் டாக்டர்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொரோனா வந்து 10-15 நாளைக்கு அப்புறம் தான் சிலவங்களுக்கு சிம்டம்ஸே காமிக்குது. அதனால உங்களுக்கு இன்னைக்கு சிம்டம்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொரோனா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இதில் என்ன பெரிய ரிஸ்க் அப்படின்னு கேட்டா, இந்த 10-15 நாளைக்குள்ள உங்களுக்கு கொரோனா இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம நீங்க நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால முதல்ல இந்த வைரஸ் அவ்வளவு சீக்கிரம் பரவுனதுக்கு முதல் காரணமே 25-50% மக்களுக்கு ஆல்ரெடி கொரோனா இருந்து அதோட சிம்டம்ஸ் இல்லாதவங்க தான் கொரோனாவை அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு டாக்டர்ஸும் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. சோ கொரோனாவோட சிம்டம்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால கொரோனா இல்லன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு கொரோனாவோட சிம்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால கொரோனா இருக்கு அப்படிங்கற அர்த்தமும் கிடையாது. நிறைய வதந்திகள் இந்த மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வதந்திகளை பரப்பாம தடுக்கிறது நம்மளோட முதல் கடமை. இந்த வீடியோல சொன்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை ப்ரோமோட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துடும். சொசைட்டிக்கு ஒரு நல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடவும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடவும் இந்த மாதிரி இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை திரும்ப வந்து நான் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க எரிச்சி சந்தில், நன்றி, வணக்கம்.